ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி லேர்னர்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, அதாவது விஏஓ குரூப் ஃபோர் எக்ஸாமுக்கு வந்து சம்மந்தமான பொதுத்தமிழ் மற்றும் பொது அறிவோட வினாவிடைகள் வந்து பார்க்கலாம். சரி, இன்றைக்கி மொதல் கொஸ்டினுக்கு போகலாம். தவறானதை தேர்ந்தெடுக்க, இதில் இது தவறானா வள்ளுவன் தன்னை உலகனுக்கே தந்து வான்புகழ் தந்த தமிழ்நாடு அப்படின்னு சொன்னது யாருன்னா பாரதிதாசன். இது வந்து தவறான விடை. கரெக்டான விடையில் என்னன்னா, வள்ளுவனை பெற்றதால் பெற்றதே புகழ் வையகமே அப்படின்னு சொன்னது யாருன்னா பாரதிதாசன். வெல்லாது இல்லை திருவள்ளுவன் வாய் விளைத்தவற்றுள், இது சொன்னது யாருன்னா பாரதிதாசன். தமிழ் மாதின் இனிய உயிர்நிலை எதுனா திருக்குறள். அடுத்து ரெண்டாவது குவஷின், மேலகரம் என்னும் ஊரில் பிறந்தவர் யார்னா திரிகூட ராசப்ப கவிராயர். அடுத்து மூணாவது குவஷின், காடிதனை கடத்தும் உன கருமகிழும் வெண்மதியும் கடக்க அப்பால் என்ற பாடல் வரி யாருடையதுன்னா கலிங்கத்து பரணி. அடுத்து நாலாவது கொஸ்டின், திருவரங்கத்தில் பள்ளி கொண்டுள்ள பெருமானுக்கு மணிகள் பலவற்றால் பாம்பினை அமைத்தவன் யாருனா ராஜாதி ராஜன். அடுத்தது அஞ்சாவது கொஸ்டின், மத்தம் சூடும் மதோன் மத்தரான் அப்படி இவ்வடியில் குறிப்பிடப்படுவர் யாருனா சிவன். அடுத்து ஆறாவது கொஸ்டின், கருவை மும்மணி கோவை என்ற நூலை எழுதியவர் யார்னா அண்ணாமலை செட்டியார். அடுத்து ஏழாவது கொஸ்டின், நிலையாமையை பற்றி திருத்தக்க தேவர் கூறும் நூல் எதுனா நரிவிருத்தம். ஐம்பெருங்காப்பியங்களுள் பௌத்த காப்பியம் எதுனா மணிமேகலை. அடுத்து ஒன்பதாவது கொஸ்டின் வந்து, பத்தாவது திருமுறை இயற்றியவர் யார்னா திருமூலர். அடுத்து பத்தாவது கொஸ்டின் எதுனா, இறைவனால் உலகலாம் என்று அடியெடுத்து கொடுத்து எழுதப்பட்ட நூல் எதுனா பெரிய புராணம். இந்த பெரிய புராணத்தை எழுதியவர் யார்னா சேக்கிழார். புறப்பொருள் வெண்பாமாலை என்ற நூலை எழுதியவர் யார்னா ஐயனாரி தனார். புறப்பொருள் வெண்பாமாலை என்ற நூலை எழுதியவர் யார்னா ஐயனாரி தனார். அடுத்து பொறுத்துக, ஆசு கவினா யார்னா காலமேகப்புலவர். மதுர கவி யார்னா பாஸ்கரதாஸ். திரைக்கவினா யார்னா மருதகாசி. வரகவினா யார்னா பாரதியார். அடுத்தது சேர சோழ பாண்டியரை பற்றி அறிய உதவும் நூல் எதுனா முத்தொள்ளாயிரம். கதம்பம் பதினாலாவது கொஸ்டின், கதம்பம் என்னும் கழம்பகம் என்று தெரிந்ததாக கருதுபவர் யார்னா உவேசா. அடுத்து பதினைஞ்சாவது கொஸ்டின், சிறுபஞ்சம் மூலம் என்ற நூலில் உள்ள பாடல்களின் எண்ணிக்கை எத்தனைனா 97. புரட்சி துறவி என அழைக்கப்படுபவர் யார்னா வள்ளலார். தாமரை மலர் போன்ற கண்களை உடையவன் யார்னா ராமன். கம்பர் கால புலவர்களில் அல்லாதவர் யார்னா பரணர். செய்யங்கொண்டார் ஒட்டக்கூத்தர் புகழேந்தி இவங்கனா கம்பர்கால சமகால புலவர்கள். அடுத்து குறைவர வாசித்தான் பிள்ளை கீழ்கண்டவற்றுள் யாருடைய ஆசிரியர்னா தேவர். அடுத்து இருபதாவது கொஸ்டின், ஆனந்த ரங்கரின் ஆசிரியர் யார்னா எம்பார். அடுத்து இருபத்தி ஒன்றாவது கொஸ்டின், அன்பு நான் ஒப்புரவு கண்ணோட்டம் வாய்மையோ ஐந்து சால்பு ஊன்றிய தூண், இதில் வந்து பயின்ற ஒரு அணி என்னன்னா உங்களுக்கு ஓமே அணி. அடுத்து இருபத்தி ரெண்டாவது கொஸ்டின், ஒருமையில் ஆமை போல் ஐந்தடக்கலாற்றின் எளிமையும் ஏமாப்பு உடைத்து, இதில் பயின்ற ஒரு அணி எதுனா ஓமே அணி. அடுத்தது இருபத்தி மூணாவது கொஸ்டின், திருவிளையாடல் புராணத்தில் உள்ள காண்டங்கள் எத்தனைனா 3. அடுத்து இருபத்தி நாலாவது கொஸ்டின், வான்வழியை நினைத்த இடத்திற்கு செல்பவர்கள் யார்னா கமண சித்தர். அடுத்து இருபத்தி ஐந்தாவது கொஸ்டின், திருப்பாவை என்ற நூலை எழுதியவர் அதாவது ஆசிரியர் யார்னா ஆண்டாள். அடுத்து இருபத்தி ஆறாவது கொஸ்டின், பருப்பு உள்ளதா, இது வந்து எவ்வகை வினனா குழல் வினா. அடுத்து இருபத்தி ஏழாவது கொஸ்டின், சட்டை என்ற சிறுகதையின் ஆசிரியர் யார்னா ஜெயகாந்தன். அடுத்து இருபத்தி எட்டாவது கொஸ்டின், நான் தனியாக வாழவில்லை தமிழோடு தான் வாழ்கிறேன் என்று சொன்னவர் யார்னா அது என்று சொன்னவர் யார். அவங்க இறந்த ஆண்டு எதுனா 1953 செப்டம்பர் 17. அடுத்தது தமிழ் என் கணக்கை தீர்க்க, இதில் கா ஆ ப்ளஸ் கா ஜீரோ, இதோட ஈக்குவலான தமிழ் என் கணக்கு எதுனா சா. அடுத்தது நடு திராவிட மொழிகள் எத்தனைனா கதபா பெங்கோ கோயி. நடு திராவிட மொழிகள் யாவைனா கதபா பெங்கோ கோயி.
அடுத்து 31வது கொஸ்டின், நேற்று புயல் வீசியதால் பள்ளி விடுமுறை, பள்ளிக்கு வந்து விடுமுறை, இது வந்து எவ்வகை வாக்கியம்னா கலவை வாக்கியம். அடுத்து கீழ்காணும் வல்லினம் மிகா இடம் குறித்த இலக்கண கூட்டில் வந்து பிழையானது எதுன்னு கேட்குறாங்க. பிழையானது 2வது விரிவில் வந்து வல்லினம் மிகாது, இது வந்து பிழையான கூற்று. கரெக்டான கூற்றுலாம் இதுனா வல்லினம் மிகா இடங்கள் வந்து எதுனா எழுவை தொடரில் வந்து வல்லினம் மிகாது, வினைத்தொகையிலும் வல்லினம் மிகாது, உண்மை தொகையிலும் வல்லினம் மிகாது. அடுத்தது 33வது கொஸ்டின் வந்து சரியானவற்றை காண்க, எது சரினா 1வது நடந்தவற்றை, ஒன்றுனா யான் பிளஸ் கூனா எனக்கு. அடுத்து 4வது வந்து யான் பிளஸ் ஆல் என்னால். அடுத்து 34வது கொஸ்டின் வந்து தாராபாரதி எழுதாத நூல் எதுனா இமயம் எங்கள் காலடியில். இதில் வந்து தாராபாரதி எழுதிய நூல்கள் என்னென்னா புதிய விடியல்கள், இது எங்களுக்கு இன்னொரு சிகரம். அடுத்தது வந்து தவறானதை தேர்ந்தெடுக, மைட்டி இன் ரைட்னா கடமையை உரிமை, இது வந்து தவறானது. இதில் கரெக்டான பழமொழி என்னென்னு பார்க்கலாம், சேரிட்டி பிகின்ஸ் அட் ஹோம், தனக்கு மிஞ்சிய தானமும் தர்மமும், ரெஃப்ரிஜிரேட்டர்னா குளிரூட்டும் பெட்டி, வாட்ஸ்அப்னா கட்செவிலி அஞ்சல், வாட்ஸ்அப்னா கட்செவி அஞ்சல். அடுத்து 36வது கொஸ்டின் வந்து காரண பெயர் வந்து எதுன்னு கேட்குறாங்க, முக்காளி. அடுத்து உவேச வாழ்க்கை வரலாறு தொடராக வந்த இதழ் எதுனா ஆனந்த விகடன். அடுத்து வந்து பெரியார் தன் இரு கண்களாக கருதியது எதுனா மரியாதையும் சுயமரியாதையும். அடுத்தது 39வது கொஸ்டினா அடிகள் நீரே அருளுக என்றவர் யார்னா சீத்தலை சாத்தனார், அதாவது இளங்கோவடிகள் வந்து சிலப்பதிகாரம் வந்து பதிப்பிக்கத்துக்கு அடிகள் நீரே அருளுக அப்படின்னு சொல்லியிருப்பார். அடுத்து 40வது கொஸ்டின், காந்தி தமிழகம் வந்தபோது அவர் பேச்சு மொழிபெயர்த்தவர் யார்னா திருவிகா. அடுத்து சூரியகாந்தி என்ற நூலை எழுதியவர் யார்னா நா காமராசன். முடியரசனால் எழுதப்படாத நூல் எதுனா கொடிமுல்லை, பூங்கொடி, வீரகாவியம், காவிப்பாவை, இவையெல்லாம் முடியரசனால் வந்து எழுதப்பட்ட நூல்கள். அடுத்து வந்து 43வது கொஸ்டின், அனந்த ரங்கரன் நாட்குறிப்பு வந்து அவசர காலத்தில் வந்து யாருமே புரிந்திராத அரியதொரு இலக்கிய பணி என்றவர் யார்னா கே கே பிள்ளை, அதாவது அனந்தரங்கனுடைய நாட்குறிப்பு வந்து அவசர காலத்தில் வந்து யாருமே புரிந்திராத அரியதொரு இலக்கிய பணி அப்படின்னு சொன்னவர் யாருனா கே கே பிள்ளை. இந்திய நாட்டில் வந்து சொன்னபடி செய்ய ஆள் இல்லை, கண்டபடி செய்ய ஆள் ஏராளம் என்றவர் யார்னா டாக்டர் மூவா. நாடகவியல் என்ற நூலின் ஆசிரியர் யார்னா பரிதிமார் கலைஞர். அடுத்து 46வது கொஸ்டின்னா, 70 ஆண்டுகளாக தமிழ் நாடக மேடையில் வந்து புகழ்பெற்று விளங்கிய நாடகம் எதுனா மனோகர நாடகம். அடுத்தது 47வது கொஸ்டின், யமன் ராவணன் வேடம் எடுத்து நடித்தவர் யார்னா சங்கரதாஸ் சுவாமிகள். அடுத்தது கொர்க்கை துறைமுகத்தை, 48வது கொஸ்டின், கொர்க்கை துறைமுகத்தை வந்து சிறப்பித்து கூறும் நூல் எதுனா பட்டினப்பாளை, மதுரை, காஞ்சி. அதாவது பாண்டியர்களை பற்றி எந்த வந்து சிறப்பித்து கூறுதுன்னா பட்டினப்பாளையம், மதுரை, காஞ்சி வந்து பாண்டியர்களை பற்றி வந்து சொல்லும். அடுத்தது 49வது கொஸ்டின் வந்து, மலையின் காரணமாக பெயர் பெற்ற ஊர்கள் அல்லாதவை எதுனா ஆனைமலை, இதில் கிருஷ்ணகிரி, நீலகிரி, சிவகிரி இவங்களாம் மலை, கிரினாவே மலைன்னு உங்களுக்கு வந்து பேர் சொல், அதாவது மீனிங்கு. அடுத்தது 50வது கொஸ்டின், பாதிரி பூ என்ற பூ எந்த நிலத்திற்குரியதுன்னா பாலை நிலத்திற்குரியது. பாதிரி பூ என்ற பூ வந்து எந்த நிலத்திற்கு உரியதுன்னா பாலை நிலத்திற்கு உரியது. அடுத்தது 51வது கொஸ்டின், நல்லொழுக்கம் ஒன்றே பெண்ணே நல்ல நிலை சேர்க்கும் இவ்வடியில் இடம்பெற்றுள்ள விழித்தொடர் எதுனா பெண்ணே. அடுத்தது நலவெண்பாவில் அமைந்துள்ள வெண்பாக்களின் எண்ணிக்கை எதுனா 431. அடுத்து பாதி கொஸ்டின் வந்து பார்க்கலாம். அடுத்தது 53வது கொஸ்டின், ஓட்டப்பந்தயம் வைத்து பாடுவதில் வல்லவர் யாருன்னா காலக்கவி. எழுத்து என்பது எவ்வகை பெயர்னா காரண பெயர், பொருந்தாதது எதுனா இதில் ஏதம். அடுத்தது சோ என்னும் ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் எதுனா அரண். அடுத்தது 57வது கொஸ்டின், செம்புல பெயர் நீர் போல என்ற வரி வந்து இடம்பெற்றுள்ள நூல் எதுனா குறுந்தொகை. அடுத்தது 58வது கொஸ்டின், நோய்க்கு முதன்மை காரணம் எதுனா உப்பு. அடுத்து 59வது கொஸ்டின், ஜீவ் போப் திருவாசகத்தை மொழிபெயர்த்த ஆண்டு எதுனா 1900. அடுத்து 60வது கொஸ்டின், வீர்மா முனிவர் வந்து சார்ந்த நாடு எதுனா இத்தாலி. அடுத்தது 61வது கொஸ்டின், தொன்மையுள்ளம் என்பதன் இலக்கண குறிப்பு எதுனா ஓமைத்தொகை.
அடுத்து 62வது கொஸ்டின், நடுநாக்கு நடு அண்ணத்தை தொடுதல் மூலம் ஏற்படும் எழுத்துக்கள் என்னென்னா இச்சு இஞ்சி. அடுத்து 63வது கொஸ்டின், ஒரு சொல் பிரிவுபடாமல் நின்று பல பொருட்களை தருவது எதுனா செம்மொழி சிலேடை அணி. அடுத்து 64வது கொஸ்டின், கீழ்காணும் சொற்களில் இருந்து முற்றுமை எதுனா அனைவரும். அடுத்தது 65வது கொஸ்டின், சரியான தொடர் எதுனா இதில் அஃது பெரியது. அடுத்தது 66வது கொஸ்டின், தாவரங்களின் உறுப்பு பெயரை வந்து தேர்ந்தெடுக, இது வேப்பந்தலை. அடுத்தது 67வது கொஸ்டின், பெயருக்கு ஏற்ற வினையை தேர்ந்தெடுக, அப்பம் தின். அடுத்தது 68வது கொஸ்டின், விடை வந்து எத்தனை வகைப்படும்னா 8 வகைப்படும். 69வது கொஸ்டின், காத்தவராயன் என்ற இயற்பெயரை கொண்டவர் யார்னா அயோத்திதாச பண்டிதர். அடுத்து 70வது கொஸ்டின், பள்ளிக்கூடம் வீடு பேர் வீடு போன்று இருக்க வேண்டும் என்றவர் யார்னா காந்தி. அடுத்து 71வது கொஸ்டின், சிவக சிந்தாமணியில் உள்ள மொத்த இலம்பகங்கள் எத்தனைனா 13. அடுத்து 72வது கொஸ்டின், புன்கண் என்பது எதுனா துன்பம். அடுத்து 73வது கொஸ்டின், உலகம் உயிர் கடவுளாகிய ஒருங்கே காட்டும் காவியம் எதுனா பெரிய புராணம் அப்படின்னு சொன்னவர் யார்னா திருவிக்கா. உமரப்புலவர். அடுத்து 74வது கொஸ்டின், உமரப்புலவர் ஆசிரியர் பெயரை வந்து தேர்ந்தெடுக்கணும் கடிகைமுத்து புலவர். உமரப்புலவரின் ஆசிரியர் வந்து கடிகைமுத்து புலவர். அடுத்தது 75வது கொஸ்டின், கோலியாத்தை போரில் வென்ற சிறுவன் யாருன்னா தாவீது. அடுத்து 76வது கொஸ்டின், வைணவ சமயத்தின் முழு முதற் கடவுள் யாருன்னா திருமால். அடுத்து 77வது கொஸ்டின், பெருமாள் திருமொழியில் உள்ள பாடல்களின் எண்ணிக்கை எத்தனையானா 105. அடுத்து 78வது கொஸ்டின், தாண்டகம் பாடுவதில் சிறந்த ஆழ்வார் யார்னா திருமங்கை ஆழ்வார். அடுத்து 79வது கொஸ்டின், கொங்குதேர் வாழ்க்கை இப்பாடல் வரை இடம்பெற்றுள்ள நூல் எதுனா குறுந்தொகை நூல். அடுத்தது 80வது கொஸ்டின் வந்து பொறுத்துக, சீரபுராணம் வந்து எத்தனை பாட்டு இருக்குன்னா 5027 பாட்டு இருக்குது. தேம்பாவணி வந்து 3615 பாடல்கள் இருக்குது. பெரிய புராணம் வந்து 4286 பாடல்கள் இருக்குது. திருவிளையாடற் புராணம் வந்து 3363 பாடல்கள் வந்து இருக்குது. அடுத்து பொறுத்துக, ஆகாய தாமரை அப்படின்னா இல்லாத ஒன்று. அடுத்தது ஆயிரங்காலத்து பயிர்னா நீண்ட காலத்திற்கு வந்து உரியது. அடுத்தது முதலை கண்ணீர்னா பொய்யழுகை. அடுத்தது கொட்டி எழத்தல்னா மிகுதியாக போய் பேசுதல். அடுத்தது 82வது கொஸ்டின், கண்ணன் நோயின்றி வாழ்ந்தான் எவ்வகை எச்சம்னா குறிப்பு வினை எச்சம். அடுத்து 83வது கொஸ்டின், எட்வர்ட் பிரிட்ஜ் இவர் என்ன பண்ணார்னா ஓடும் குதிரையை வைத்து இயக்கப்படம் எடுத்தார். அடுத்து எடிசன் யார் என்ன பண்ணார்னா ஒரு மட்டும் பார்க்கும் படச்சுருளை வந்து உருவாக்கினார். ஈஸ்ட்மன் என்ன பண்ணார்னா படச்சுருளை வந்து கண்டுபிடிச்சார். அடுத்தது பிரான்சிஸ் சென்கின்ஸு இவர் என்ன பண்ணார்னா இயக்கப்படத்தை வந்து முதல்ல எடுத்தார். அடுத்தது வந்து 84வது கொஸ்டின், இறை செப்பு என்பன கீழ்கண்ட எச்சொல்லுக்கு வந்து வழங்கும் வேறு பெயர்கள்னா விடை. பெரியாரின் பெண் விடுதலை சிந்தனைகள் எத்தனைனா 2. பத்துப்பாட்டில் சிறிய பாடல்கள் எண்ணிக்கை கொண்ட நூல் எதுனா முல்லைப்பாட்டு. அடுத்து 87வது கொஸ்டின், 500 என்ற நூலை தொகுத்தவர் யாருன்னா கூடலூர் கிளார். அடுத்து 88வது கொஸ்டின், கார்காலத்திற்குரிய மாதங்கள் எத்தனை ஆவணி மற்றும் புரட்டாசி. 89வது கொஸ்டின், வயிற்றுக்கு என்பதில் வரும் உண்மை எதுனா இழிவு சிறப்புமே. அடுத்து 90வது கொஸ்டின், ஒற்றலபடியில் அளவெடுக்கும் இயல்த்துக்களின் எண்ணிக்கை எத்தனைனா 10. அடுத்தது 91வது கொஸ்டின், வாணிதாசனுக்கு வழங்கப்பட்ட விருது எதுனா செவாலியர் விருது. அடுத்து 92வது கொஸ்டின், ராணி மங்கம்மாள் கட்டிய அன்னசத்திரம் உள்ள இடம் எதுனா மதுரை. அடுத்து 93வது கொஸ்டின், மூவருளா எந்த மன்னர்களை பற்றி பாடப்பட்டதுனா சோழர். அடுத்து 94வது கொஸ்டின், பிரித்தெழுதுக என்றா கடியமான, என்று பிளஸ் ஆகடியம் பிளஸ் ஆன. பிரித்தெழுதுக உள்ளங்கை, உள் பிளஸ் அம் பிளஸ் கை. அடுத்து 96வது கொஸ்டின், பதுமைனா உருவம். அடுத்து 97வது கொஸ்டின்னா கவிகை. கவிகைன்னா குடை, இந்துனா நிலவு, அரண்னா சிவன், ஔனன்னா இரணியன். அடுத்து 98வது கொஸ்டின், வலு சொல்லற்ற தொடர் எதுனா கதவை நன்றாக தாழ்பால் போடவில்லை. அடுத்து 99வது கொஸ்டின், உரிய சொல்லை நிரப்புக செய்க பொருளை செருணர் செருக்கருக்கும் எக்தனிர் கூறியதில். செய்க பொருளை செருணர் செருகருக்கும் எக்தனிர் கூறியதில்.
அடுத்தது வந்து 100வது கொஸ்டின், பெண்கள் மங்கை பருவத்திற்குள்ள வயது எதுனா 12 to 13.